திரு ஏழரசன்ட்டே தொடங்குற ஆளுநருடைய இந்த கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கீங்க கடந்த காலங்களில் ஆளுநருடைய செயல்பாடுகள் குறித்தெல்லாம், அதற்கான பதிலாகவும் தன்னுடைய விளக்கமாகவும் சிலதை கொடுக்குறாரு. முதலமைச்சர் மீதான தன்னுடைய மதிப்பையும் வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய பார்வை என்ன? முதலமைச்சரை அவர் பாராட்டுவது என்பது இப்பொழுது மட்டுமல்ல, எதற்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் அவர் பாராட்டியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு பல்கலைக்கழக நிகழ்வுகள்லையும் அவர் சொல்லியிருக்காரு, நல்லா செயல்படுறாங்க, நல்லா இருக்குது. ஏன் கல்வியினுடைய தரம் இங்கே அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 20 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியில் சேரக்கூடியவர்கள், ப்ளஸ் டூ முடித்து பள்ளியிலிருந்து உயர்கல்வியில் சேரக்கூடியவர்களுடைய சதவீதம் வந்து இந்தியாவுடைய சராசரியை விட தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது. இந்த கட்டமைப்புகள் இவை அனைத்து. அதே நேரத்தில் அவர் என்ன குறிப்பிட்டுறாருன்னா, வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக இந்த கல்வி தரம் இல்லை, அதை தான் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருகிறது, அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, முழுமையாக படித்தவர்களுக்கு அது தெரியும், அதை இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறார் அவர். இல்லை, அதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். முழுசாக சொல்லணும்னா, நிறைய வேலை வாய்ப்பினை உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி முறையைத்தான் தமிழ்நாட்டில் இதுவரையிலும் உருவாக்கியிருக்கிறது. அதில் இந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடியவர்களாக தமிழர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. நம்மளோட இன்ஜினியரிங் கிராஜுவேஷன்ஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அந்த எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸு, அது மட்டும் இல்லாமல் இருமொழி கொள்கைகளும் அயல் நாடுகளில் உதவுவது, அதெல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியது. அவர் குறிப்பிடக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்பது கூலி வேலைக்கு செல்லக்கூடியதாக, சின்ன சின்ன வேலைகளுக்கு செல்லக்கூடியதாக, இல்லை இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், அப்பா செஞ்சது தாத்தா செஞ்சதுடைய தொழிலை திரும்பியும் பிள்ளையை செய்ய வேண்டிய வாய்ப்புகள் என்று இருக்கக்கூடிய தொழில்களை எல்லாம் இன்னும் பெருக்குவதற்காக, இன்னும் அதையெல்லாம் தமிழர்கள் இன்னும் பெற வேண்டும் என்பதற்காக அவர் சொல்கிறார். நம்ம என்னென்னா, அதையெல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடியவர்களாக 1937 நாங்கள் குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறோம், அதை வென்றும் இருக்கிறோம். அம்சங்கள்ல பார்வையும், அதனால வந்து ஒரு இடத்துல முதலமைச்சர் குறித்து அவர் பேசும்போதே சொல்றாரு, முதலமைச்சர் செயல்படுகிறார், நல்ல என்னோட நல்ல ஒரு நட்பு இருக்கிறது, எனக்கு ஏற்படக்கூடிய முரண்களை அவர்கிட்ட நான் உடனடியாக பேசக்கூடிய ஒரு இடம் இருக்கு, இதெல்லாம் சொல்றாரு. ஆனால் சிஸ்டம் பத்தி பேசும்போது அந்த சிஸ்டம் அவ்வளவு செயல்படலைன்னு ஒரு ஒரு அப்சர்வேஷன் முன் வைக்கிறார். அவரே நினைத்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இந்த சிஸ்டம் இருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். அது அப்படிதான் இருக்கா தமிழ்நாட்டில்? அவர் திட்டங்களை செயல்படுத்தும் நினைக்கிறார், ஆனால் அது எவ்வளவு தூரம் செயல்படுது அப்படிங்கிற விதமா ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். எல்லா திட்டங்களுமே செயல்பாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் வந்து, அதாவது வந்து, இது வேகமான ஒரு விஷயமா இருக்கும், ஒரு மேம்போக்கான ஒரு கமெண்டாக தான் நான் பார்க்க முடியுது. ஏன்னா எல்லா விதமான திட்டங்களும் இந்த ஒரு ஆண்டுகளை கடந்து கிட்டத்தட்ட 15-16 மாதங்களை கொண்டு இருக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும், இப்போ நீங்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒன்று திட்டத்தை அறிவித்தார் என்று சொன்னால், அது 280,000 மனுக்கள் வந்ததுன்னா கிட்டத்தட்ட அதில் 80-90% மனுக்கள் டிஸ்போசல் முடித்தாச்சு, 90-95%. இப்போ உங்கள் தொகுதி முதலமைச்சரனுடைய விரிவாக்கமாக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இருந்து அந்தந்த தொகுதியிலிருந்து பெறக்கூடிய திட்டத்திற்கு மாறியாச்சு. அப்போ கல்வியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இடை அந்த கல்வியினுடைய இடை நீக்கலை போக்குவதற்காக இப்போ புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. காலை உணவு திட்டம், இதுவரையில் மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக இருந்ததை மாற்றி இன்னும் கூடுதலாக கூடுதலாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுடைய கல்வி திட்டத்தை முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே கொண்டு வந்த திட்டம் ஒரு மறைமுகமான திட்டம். இதை படித்தா திருமண உதவி திட்டம், இப்போ படித்தா திருமண உதவி திட்டம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே முடிவெடுக்கிற திட்டம், அப்போ படிப்பதற்கு உதவி திட்டம், இதெல்லாம் இருக்கு. ஒரு மாதிரி எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன், இதெல்லாம் செயல்பாட்டிலையும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆமாம், சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி ஆளுநர் பொறுப்பு விலக வேண்டும், ஆளுநர் பதவி விலக வேண்டும்னு திமுக குறிப்பிட்டு டெல்லி வரைக்கும் இந்த குரல் கேட்டது. இப்போ தன்னுடைய விளக்கங்களாக சில விஷயங்களை அவர் சொல்றாரு, இதையெல்லாம் ஏற்கிறீங்களா? திமுக எப்படி ஏற்க முடியும்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வந்து மசோதாக்கள் சட்டமன்றத்தில், முதலமைச்சருடைய செயல்பாடுகள் நல்லா தான் இருக்கு, உறவு நல்லா இருக்குன்றாரு. அதே நேரத்தில் தன்னுடைய பார்வையில சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. அது ஒட்டுமொத்தமா இந்த உறவுகள் என்பது எந்த வகையில் என்றால், அதான் ஒரு நாகரிக தன்மையை, ஒரு ஆளுநருக்கு ஒரு முதலமைச்சரோ அல்லது அவருடைய அமைச்சரவையோ கொடுக்கக்கூடிய மரியாதைகள், ஒரு அரசு ஆக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எப்படி அவரோடு பழகுகிறது அல்லது முதலமைச்சர் எப்படி அவரோட அணுகுகிறார் என்பதை சுட்டிக்காட்டுறது தான் சுமூக உறவு. ஆனால் அரசியல் ரீதியாக ஆளுநருடைய எல்லை, ஆளுநர் என்ன செய்ய வேண்டுமோ அதிலிருந்து அவர் கடந்து செல்வதில்லையோ. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மசோதாக்கள், நாங்கள் கேட்குற மசோதாக்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு,
நீங்கள் நீட்டுக்கு இப்படி தான் சொன்னார் அவர், அதெல்லாம் சாத்தியமில்லை, அது எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு அவரவே எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னோம். திரும்பியும் என்ன சொல்கிறார்னா, இப்போவும் அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, சட்ட ரீதியாக கான்ஸ்டியூஷன் எனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தின்படி மூன்று விஷயங்களை நான் முடிவெடுக்க முடியும். ஒன்று, எனக்கு வரக்கூடிய மசோதாவுக்கு அக்சென்ட் கொடுக்கலாம், அதை நான் ஒப்புக்கொள்ளலாம், அல்லது நிறுத்தி வைக்கலாம், அல்லது அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இந்த மூணு இருக்கு, மணி பில் தவிர அதுபடி தான் நான் செயல்படுறேங்கிறாரு. இல்லை, அதாவது நீங்கள் கவனிச்சு பாருங்க, இப்போ அசன் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம் கரெக்டு, அவர் கொடுக்கக்கூடியதை கொடுத்துட்டாரு, கொடுக்க முடியாத விவாதிக்கிறார் அல்லது விவரங்கள் கேட்கிறார்ன்றது ஒரு எல்லை. நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்றதே வந்து ஒரு, அது வந்து கான்ஸ்டியூஷனல் ஆர்டரு இல்லை, கான்ஸ்டியூஷனல் ரைட்டாகவே அந்த ரைட் எனக்கு இருக்குங்கிறார். அது அதுதான் அது தவறாக புரிஞ்சுக்கிறேன் படி எனக்கு அந்த, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் தவறாக புரிஞ்சிட்டு இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். கான்ஸ்டியூஷனல் அதை சொல்ல விரும்பலை. கான்ஸ்டியூஷன் அந்த டிராஃப்டிங் கமிட்டியோ அதை டிராஃப்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ண அண்ணல் அம்பேத்கரோ அதை சொல்லவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேறவர் தி கிளாரிஃபிகேஷன் ரிக்வயர்டு, அதை நிறுத்தி வைத்து கிளாரிஃபிகேஷன் பெற்று அதுக்கு முடிவு எடுக்கணும். அதை தூக்கி ஓரமாக ஃபைலை போட்டு வச்சிருப்பேன்றது பேர் எனக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அந்த அந்த நிறுத்தி வைக்கிறேங்கிறது இந்த கால அளவு லீகல் மற்ற விஷயங்களை கேட்கறது, அது எல்லாரும் செய்யணுமே தவிர அதை டோட்டலாக தூக்கி போடுறதோ நிராகரிப்பதோ அதை நிறுத்தி வைப்பதோ என்பது அவரோட ரைட்டாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்றது தான் என்னோட நம்ம தொடர்ந்து பேச. அதனால இப்போ பாருங்க, பல்கலைக்கழகத்தை பற்றி அவர் சொல்கிறார். பல்கலைக்கழகத்துக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். பல்கலைக்கழகத்துக்கு ஏற்கனவே பல மாநிலங்களில் முன்னுதாரணங்கள் இருக்குது. ஏன் அவங்க ரொம்ப இப்போ போற்றி சொல்லக்கூடிய குஜராத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தட், குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக திரு மோடி அவர்கள் இருக்கிற பொழுது கடைபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய விஷயம், தி கவர்மெண்ட் வில் பி தி டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கும். வேந்தராக முதலமைச்சர் இருக்கிறாங்க. சில மாநிலங்களில் வேந்தராகவே இருக்கிறார்கள், சில மாநிலங்களில் வேந்தர் என்று சொல்லிக்கொள்ளாமல் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் தி வைஸ் சான்சலர் இருக்கு. இதுக்கு பல மாநிலங்களில் முன்னுதாரணங்கள் இருக்கு, இப்போ வரைக்கும் இருக்கு. அதை போய் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாதது தானே, நடைமுறை ஏன் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இடமும் என்ன, இப்படி இப்படி கேட்கட்டுங்களா, எதெல்லாம் மாற்றக்கூடாதுன்னு நீங்க, அப்படி கிடையாது. மாறுதல் என்பது என்ன, அவசியங்களை பொறுத்து, சூழல்களை பொறுத்து. ஒரு முதல்ல உருவாக்கப்பட்ட மாநிலங்கள்ல ஒன்னா இருந்தது, முதல் பல்கலைக்கழகங்கள் மூன்று பல்கலைக்கழகங்கள் இங்க இருந்தது. அன்றைக்கு பின்பற்றப்பட்டதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மரபுகள் ஓராண்டு நிறைவை ஒட்டி தான் இதை பேசுறாரா, அல்லது தன் மீது நிறைய விமர்சனங்கள் வருது, இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இதை பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா இரண்டாவது தான். அதாவது ஒரு ஆளுநரும் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அனிவர்சரி செகண்ட் அனிவர்சரிக்கெல்லாம் வந்து நிருபர்கள் சந்திப்பு ஏற்படுத்தணும், ஏற்பாடு செய்து பேசணுங்கிறது இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். இதில் ரெண்டு விஷயம், ஒரு விஷயம் ஆளுநர் அரசியல் சாசன சட்டத்தினுடைய லெட்டரை மீறி இருக்கிறாரா என்றால் இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பிரிட் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது சட்டம் என்ன சொல்லுது, ஆளுநருக்கு ஒரு மசோதா வருது, இவ்வளவு நாட்களுக்குள்ளே தான் அவர் பார்த்து அதற்கு முடிவு எடுக்கணுங்கிறது சட்டத்தில் இல்லை, அது ஒரு பெரிய குறை, அது மாற்றப்பட வேண்டும். அதை வந்து பயன்படுத்தி கொண்டு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்ல? இல்லை இல்லை, அதுதான் சொல்றேன். நீங்க காலதாமதம் ஆகுது, ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றுது, தமிழ்நாடு சட்டமன்றம், தட் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் தி ஆக்ட். அதாவது அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணும்போது இத்தகைய ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டாக ஆளுநருடைய போஸ்ட் அகில இந்திய அளவில் மாறும்னு எதிர்பார்த்து. நேற்று அவர் சொல்ல முயற்சித்தது என்னன்னா, கவர்னர் போஸ்ட் இஸ் நாட் அஸ் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கறத அவர் மீண்டும் சொல்ல விரும்புறார். கார்த்தி, ஒரு விஷயம் அரசு சொல்வதில் ஒரு விஷயம் நான் முழுமையாக ஏத்துக்கிறேன். இப்போ ஒரு மசோதா அவருக்கு போகுது, கரெக்ட். இப்போ அடுத்த நாளே வந்து நீங்க ரிப்ளை பண்ண முடியாது, சட்ட வல்லுநர்களோட பேசலாம், அதுக்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தேர் ஹாஸ் டு பி சம் டைம் ஃப்ரேம். சரி, இந்த இது வந்து எனக்கு ஒரு மாதத்தில் ஒரு ஒன்றரை மாதத்தில் நான் வந்து டிசிஷன் எடுத்து நான் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன், இல்லாட்டி கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறேன். பட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இங்கே பல மாதங்களுக்கு, இப்போ ரெண்டாவது விஷயம் அந்த சான்சலர் ஆக்குறது, முதலமைச்சர் சான்சலராக ஆக்குறது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவரை பெரும்பாலான மாநிலங்களில் அப்படி கிடையவே கிடையாது. குஜராத்தில் கூட, குஜராத் யூனிவர்சிட்டி சான்சலர் இஸ் கவர்னர் ஆஃப் குஜராத், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஆஃப் த வைஸ் சான்சலர், அதுதான் வந்து முதலமைச்சர்கிட்ட பல மாநிலங்களில் இருக்கே தவிர,
சான்சலராக முதலமைச்சர் அது மகாராஷ்டிரால அந்த முயற்சிகளை மகாராஷ்டிரால ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு.